ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி விரால் மீன் தான் பிடிச்சிருக்காங்க, வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள், குளத்தில் வந்து விரால் மீன் தான் பிடிச்சிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம சமைக்க தான் போகிறோம். சமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது எப்படியும் வந்து ஒரு 2 கிலோ இருக்கும் இந்த மீன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. வாங்க இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமைப்போம். இதே மாதிரி இன்னொரு மீனும் இருக்குது, இங்கே பாருங்கள். நல்லா குளத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக உயிர் மீன். வாங்க இதை ஆஞ்சிட்டு நம்ம சமைக்கிறத வந்து பார்ப்போம். வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உயிர் மீனா, அதனால் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. சாம்பை நல்லா கத்தியில் எடுத்துக்கலாம். சாம்பு எடுக்கவே வரமாட்டேங்குது. பாருங்க இது வந்து மெராக்கா மீனா. இங்க வந்து மெராக்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன மீன் தெரியும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதையும் இப்ப நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா தக தக தகன்னு மின்னுது சாம்பெல்லாம். இதனால கிளீன் பண்ணி எடுத்துக்குவோம். செத்த மீனா 10 தடவை செத்துருக்கு நீ ஆஞ்ச விதத்துக்கு. சோறு பிடிச்சவனே. நல்லா தேய்ச்சியா இல்லையா? நம்ம கொண்டாந்து வச்சு இதில் துண்டு போட்டு வச்சிருக்க, எப்படி தேய்ப்ப? இப்போ மீன் வந்து குழம்புக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வெங்காயம் தக்காளியை வந்து அரைஞ்சு எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வகுத்து எடுத்துக்கலாம். இங்க வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு சைடு வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து புளி கரைச்சி வச்சாச்சு. இதில் வந்து குழம்புத்தூள் சேர்த்துருக்கோம். குழம்புத்தூளில் வந்து எல்லாமே கலந்தது, அது சேர்த்தாச்சு. இப்போ வந்து தக்காளியை பிணைஞ்சிக்கலாம். இது வந்து கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு. இங்கே வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிறத இதை கூட வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து மாங்காயும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாங்காயும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு வந்து குழம்பு வந்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ லைட்டாக உப்பு பத்தலாம், நல்லா உப்பு போட்டு குழம்பு வந்து கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து வறால் மீன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மீனையும் வந்து சேர்த்தாச்சு. சூப்பராக வந்து வறால் மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி வந்து நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள்.